ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட். அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அனாலிசிஸ் சொல்லியிருந்தோம், எந்த மாதிரி அது ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்து வந்துடலாம். ஸோ நேத்திக்கான வீடியோஸ்ல என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்போ காட்டுற இந்த பர்டிகுலர் ஜோன்ஸை நான் வந்துட்டு மார்க் பண்ண சொல்லியிருப்பேன். அண்ட் எக்ஸாக்ட்லி இந்த ஜோன்ஸோட கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா 18,720 கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எது வரைக்கும்னா கீழே இருக்கிற இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் டவுன் சைட் மொமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நேத்திக்கான வீடியோஸை நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18,680 இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் கேண்டிலே கட் பண்ணாங்க. அண்ட் கட் பண்ண பாயிண்ட்லேருந்து ஒரு டவுன் சைட் மூவ் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெரிய டவுன் சைடு மொமெண்டம் இல்லைனாலும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணுற அளவுக்கு டவுன் சைட் மொமெண்டம் போதுமானதாக இருந்துச்சு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய லெவலில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ணியிருக்க முடியாது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃப்ரம் தட் பாயிண்ட், அதாவது இந்த ரேஞ்ச் கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அந்த சப்போர்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு ரிவர்சல் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த ரிவர்சல்லேருந்து பயங்கரமான ஒரு அப்பர் சைடு மொமெண்டம் இன்னைக்கான மார்க்கெட்டை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஸோ ஓவராலாக நம்ம வந்துட்டு நேத்திக்கான வீடியோஸில் சொல்லியிருந்த விஷயங்கள் இன்னைக்கான மார்க்கெட்டில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரு சில விஷயங்கள் நடக்கலன்னு சொல்லலாம். வேணா மேபி இந்த பாயிண்ட்டை கட் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய செல்லிங் எதிர்பார்த்தேன். பட் இந்த செல்லிங்கில் நான் வந்துட்டு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. அட் த சேம் டைமில் இந்த சப்போர்ட் பாயிண்ட்லேருந்து ரிவர்சல் எடுக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் இவ்வளோ பெரிய ரிவர்சல் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் மிஸ் ஆகிருந்துச்சு. பட் ஓவராலாக ப்ராடராக பார்க்காம ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரு சில விஷயங்கள் நடக்கலன்னு சொல்லலாம். நேத்திக்கான வீடியோஸில் சொன்னது, இன்னைக்கான டெலிகிராம் குரூப்பில் சொன்ன விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரு சில விஷயங்கள் நடக்கல. ஸோ மார்க்கெட்னா ஆன் அண்ட் ஆஃப் டேஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இது நம்மளோட ஒரு ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அண்ட் தென் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியோட அனாலிசிஸ் அண்ட் நிஃப்டியோடைய மொமெண்டம் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்தலாம். ஸோ இப்போதைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேனல் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. அண்ட் அதை தான் நான் வந்துட்டு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேனல் பட்டன் இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் அவர் ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைன். அண்ட் அட் தி சேம் டைமில் இது வந்துட்டு நம்மளுடைய லோ ட்ரெண்ட் லைன். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் நிஃப்டி சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இது 1 ஹவர் சார்ட். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம், ஐ மீன் இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைனுக்குள்ள தான் மார்க்கெட்ஸ் வந்துட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போயிருக்கேன். அண்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையும் மோரலஸ் அதே தான் நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்பர் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன், டவுன் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன், உள்ள வந்துட்டு சேனல் பட்டனில் போயிட்டுருக்காங்க. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அந்த ட்ரெண்ட் லைனோட கீழே இருக்கிற ரீஜியன் தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. பட் இன்னுமே ஸ்டில் அன்ஃபில்டான கேப்ஸ் வந்துட்டு நிஃப்டியில் கொஞ்சம் இருக்கு, விச் இஸ் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து எக்ஸாக்ட்லி சொல்லலாம். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் ஒரு அன்ஃபில்டு கேப் இருக்குது. ஸோ அதனால் ஃபர்தராக மார்க்கெட் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ரீஜன், அதாவது வந்துட்டு இப்போ நம்ம போட்டுக்கோ இல்லைங்களா ஒரு அப்பர் சைட் சேனல் பேட்டர்ன், இந்த அப்பர் சைட் சேனல் பேட்டர்ன் அப்பர் சைடில் கட் பண்ணணும் இல்லை டவுன் சைடில் கட் பண்ணணும். கட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபர்தராக ஒரு கால் ஆப்ஷன் சைடோ இல்லை புட் ஆப்ஷன் சைடோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் மொமெண்டம். அட் த சேம் டைமில் நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லி பார்க்கணும்னா ஆல் டைம் ஹையாக தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டுங்கிறது நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் இதை கட் பண்ணாலுமே நான் இனிமேல் புல்லிஷாக மாற மாட்டேன். ஏன்னா அப்பர் சைடில் எனக்கு அகைன் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸையும் எனக்கு கட் பண்ணணும். அண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூவபிள் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைனுங்கிறதுனால மூவபிள் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த வீக் ஃபுல்லாகவே இருக்கட்டும், இந்த ஆல் டைம் ஹையை கட் பண்ணி இந்த சேனல் பட்டன் எப்போ ப்ரோக் ஆகுறாங்களோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் போகிறதுங்கிறது பெட்டராக இருக்கும். நான் நேத்தி வரைக்கும் ஆல் டைம் ஹையை கட் பண்ணால் போதும்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த சேனல் பட்டன் இன்னைக்கு எடுத்த சப்போர்ட்டோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ அதனால் அந்த சேனல் பட்டனையும் கட் பண்ணட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போகிறத பற்றி யோசிக்கலாம். அண்ட் புட் ஆப்ஷன் சைட்லையும் சிமிலர் தான், கீழே வந்து அந்த பர்டிகுலர் ஜோன்ஸை கட் பண்ணுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புட் ஆஃப் இன்சியில் போக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு நேத்தி நான் கொடுத்த லெவல்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ஜோன்ஸை நான் மார்க் பண்ணி சொல்லியிருப்பேன். இந்த ஜோன்ஸு கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் போகலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் கிட்டே நமக்கு ஒரு டவுன் சைடு மூவ் கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் இந்த பர்டிகுலர் ஜோன்ஸை நமக்கு வந்துட்டு கட் பண்ணி அவங்களால க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ண முடியல. எக்ஸாக்ட்லி இங்கே க்ளோசிங் வச்சாங்க. பட் ஸ்டில் அந்த கேண்டலோட லோவாக அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டலில் கட் பண்ண முடியாததுனால இந்த ரேஞ்சிலேருந்து நம்மளால் வந்துட்டு ஒரு ரிவர்ஸலை இன்னைக்கான மார்க்கெட்டில் எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டிலேருந்து பார்க்க முடிஞ்சு. பட் ஸ்டில் இது வந்துட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ரிவர்சல் ஆஹா ஓஹோங்கிற ரிவர்சல் கிடையாது. லைக் நிஃப்டியில் இருந்த அளவுக்கு, நிஃப்டியில் இருந்த அளவுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் சொல்ல முடியாது. கொஞ்சம் லெசராக தான் இருந்துச்சு மோரார்லெஸ் நிஃப்டியை கம்பேர் பண்ணோம். ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தோம். பேங்க் நிஃப்டிலையும் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரதான் நான் வந்துட்டு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன்லேருந்து இந்த ரீஜியன் கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன்.
ஸோ இனிமேட்டு ஃபர்தராக அப்பர் செக்மெண்ட்டாக போகணும்னா எக்ஸாக்ட்லி இந்த ரேஞ்சை கட் பண்ணோம், அதாவது 43,900. ஸோ இந்த பாயிண்ட்டை கட் பண்ணி நமக்கு அப்பர் சைடில் சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக அப்பர் செக்மெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் இன் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும் தான் 43,900 இருக்கும். ஸோ 43,900 மேலே போயிட்டாங்கன்னா நம்ம கால் ஆப்ஷன் சைடில் பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மொமெண்டமே. ஸோ இதுதான் ஓவரால் நாளைக்கான மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் அனாலிசிஸாக இருக்கும். ஸோ இதை தாண்டி டேட்டாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நான் வழக்கம் போல் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மக்கள் ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட தொழில் சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் கனன் சைனிங் ஃப்ரம் மாஸ்டர் பிரைஸ்.